டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 78 தினங்களை தாண்டிவிட்ட ரஷ்ய போர்க்களத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது? ரஷ்யாவினுடைய விமானங்களில் சலவை இயந்திரங்களுக்கும் மற்றும் குளிர்சாதன பெட்டிக்கும் போடப்படுகின்ற சிப்களை, மலிவான சிப்களை போட்டு அந்த விமானங்களை நகர்த்தி சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்று பிரிட்டன் செய்தி வெளியாகி இருக்கின்றது. கடந்த 78 நாட்கள் முடிவடைந்துவிட்ட இந்த போரில் வடபுல காக்கிவ் பகுதியில் உக்ரைனிய படைகள் மிக வேகமாக தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. 40 கிலோமீட்டர் பின்வாங்கிய ரஷ்ய படைகள் இப்பொழுது மேலும் பின்வாங்கி அவர்களினுடைய நாட்டின் எல்லை வரை பின்வாங்கி விட்டதாக கூறப்படுகின்றது. பெட்ரோம் என்கின்ற நகரத்தில் நிற்கின்றார்கள். இது ரஷ்ய எல்லை பகுதி நகரமாக இருக்கின்றது. இந்த நகரத்தை இப்பொழுது மீட்டெடுப்பதற்காகவும் அடுத்த கட்ட சீர்திருத்த பணிகளையும் உக்ரைனிய படைகள் முன்னெடுத்திருக்கின்றதாகவும், இது ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்தது போன்ற உக்ரைனிய படைகளினுடைய வெற்றி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்டடி ஆஃப் பார் என்கின்ற செய்தி பிரிவில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. மறுபுறம் உக்ரைனினுடைய கிழக்கு பகுதியாகிய டொன்பாஸ் பகுதியை கைப்பற்றும் போர் நடைபெறுவதாக கூறியிருந்தாலும் கூட, டொன்பாஸினுடைய கிழக்கில் ரஷ்யர்களினுடைய முன்னேற்றம் தொடர்ந்தும் பின்னடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றதே அல்லாமல் முன்னேற்றங்கள் இல்லை என்றும், கார்சன் பகுதி, மரியூபோல் நகரத்தினுடைய அசோவ் ஸ்டால் போன்றவற்றில் முன்னேற்றம் இல்லாமலே ரஷ்ய படைகள் ஸ்தம்பித்து நிற்கின்றன. பல இடங்களில் ரஷ்ய படைகள் முன்னேறுவதை விட தடுத்து நிறுத்துவது எப்படி என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்ய படைகளினுடைய இந்த திணறல் நிலை பின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. பின்லாந்து நாடு தாம் ரஷ்யாவிற்கு இனி பயப்பட போவதில்லை என்றும், நேட்டோவில் அங்கத்துவம் பெறப்போவதாகவும், 280,000 படைகள் ரஷ்யா தாக்கினால் தாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருப்பதானது இந்த போரினுடைய பின்னடைவினுடைய அடுத்த பிரதிபலிப்பாக இருக்கின்றது. அதேவேளை ரஷ்யா மீது மேலை நாடுகள் விதித்த தடைகள் காரணமாக ரஷ்ய விமானங்கள் சிவில் விமானங்களை போல மோசமான சிப்களை பயன்படுத்தி தங்களை போருக்கு கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களில், அதாவது SU-34 ரஷ்ய விமானங்களில் மோசமான தர நிர்ணயம் இருப்பதாகவும், 2வது உலக மகா யுத்த காலத்து தரத்தை தான் அவை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 1980களில் பின்பற்றப்பட்ட சாதாரண பழைய கடதாசி வழிகாட்டல் போன்ற வழிகாட்டிகளையே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சலவை இயந்திரம், குளிர்சாதன பெட்டி போன்றவற்றிற்கு இன்று போடப்படுகின்ற சிப்களை தான் விமானத்தினுடைய காக்பிட் அறைக்குள் போட்டு இந்த விமானங்களை அவர்கள் ஓடியிருக்கின்றார்கள் என்பது மிகவும் பரிதாபகரமான நிலை என்பதும், உக்ரைனிய விமானி ஒருவர் 40 ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதனுடைய அதிசயம் இதுவாகத்தான் இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது. மறுபுறம் 21 வயதுடைய ரஷ்ய படை வீரர் ஒருவர் 62 வயது நிராயுதபாணியான உக்ரைனியரை சுட்டு கொன்றதற்காக போர்க்குற்ற நீதிமன்றம் செல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. இந்த நபர் நிராயுதபாணி என்றும், மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது குருவி சுடுவதைப் போல சுட்டு தள்ளியிருக்கின்றார். இளம்கன்று பயமறியாது என்பது போலவும், போர்க்குற்ற விதிகள், சர்வதேச விதிகள் எதுவும் தெரியாமல் இந்த இளைஞருடைய கையில் கொடுக்கப்பட்ட துப்பாக்கி அவரை போர்க்குற்ற நீதிமன்றக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கின்றது. மறுபுறம் ரஷ்யாவிற்கும் போலந்திற்கும் இடையே முறுகல் இருப்பதும், போலந்து பல்கேரியா நாடுகளுக்கான எரிவாயுவை நிறுத்தப் போவதாக ஏப்ரல் மாதத்திலேயே ரஷ்யா அறிவித்ததும் தெரிந்ததே. இதற்கு காரணம், இந்த நாடுகள் தமக்கான கொடுப்பனவை ரஷ்யாவினுடைய நாணயம் ரூபிளில் தர வேண்டும் என்று கேட்டிருந்தன. இவைகள் மறுத்திருந்தன. இந்த நிலையில் போலந்து நாட்டிற்கான எரிவாயுவை நிறுத்துவதாக ரஷ்யாவினுடைய கேஸ்பெரோம் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. 684 கிலோமீட்டர் நீளமான குழாய் வழியாக ஜாமெல் குழாய் என்கின்ற இந்த குழாயினூடாக போலந்திற்கு எரிவாயு வந்தது இப்பொழுது நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இவ்வாறு உக்ரைனிய போர்க்களத்திலும் அதை அண்டிய பகுதிகளிலும் கடந்த 24 மணி நேரத்தின் நிலவரங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.